கிராம மிஷினரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷினரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். அல்லேலூயா. நல்லா இருக்கீங்களாங்க? உங்கள் குடும்பம் உங்கள் நல்லா இருக்கிறதா? கட்டாயமாக ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு கவலைப்படாதீங்க. ஏசப்பா நம்ம உயிரோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் சரி, உங்கள் பிள்ளைகளும் சரி, பயங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் வரும்போதும் அவங்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுங்க. அல்லேலூயா. கர்த்தரையின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அமேன். வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு தாவீது நம்பிட்டார். நீங்களும் நம்புங்க. நான் கிராமத்து பசங்கன்னு சொல்லி நம்பி தொலையவேல. ஏன் பயந்து தொலைகிற? ஏசப்பா என் வலது பக்கத்தில் நம்பி தொலைய வேண்டி தானே. இப்படியெல்லாம் நான் சொல்லி கொடுப்பேன். பாருங்கள், இந்த சத்தியத்தில் சின்ன சத்தியத்தை கீழ்ப்படிஞ்சவங்க, விசுவாசிக்கிறவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நான் எக்ஸாம் ஹாலுக்கு போனேன், நான் படித்த கேள்வி தான் ஆனால் மறந்து போச்சு, எப்படி ஆரம்பிக்கேன்னு தெரில. நீங்கள் சொல்லி கொடுத்த ஜெபம், என் வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறார், நான் திரும்பினேன், ஏசப்பா என் கூட இருக்கீங்களே, இப்படி சிவம் பண்ணேன். ஆண்டவர் அழகாக ஞாபகப்படுத்திட்டார். அப்படியே நான் அந்த பதிலை எழுதிட்டேன். அண்ணே, இப்படி சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? அன்பு சகோதரனே, சோரிய பெற்றோர்களே, ஒன்றும் பயப்படாதீங்க. ஆண்டு உங்கள் கூட தான் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதுன்னு சொன்ன ஒரு பொய் சொல்லுவாரா? உங்கள் கூட இருப்பாருங்க. நீங்கள் அவர் பிள்ளையாக இருக்கணும், அவர் வீட்டுக்கு அழைக்கணும், குடும்ப ஜபத்துக்கு நீங்கள் செய்ங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இரவில் 10 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் குடும்ப ஜபம் நேரம் என்று சொல்லி நாங்கள் விஎம்எம் குடும்பத்தார்கள், கிராம மிஷினரி இயக்க குடும்பத்தார்களுக்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த விஎம்எம் குடும்பத்தார்கள் ஜெபிக்கிறவர்கள் கொடுக்கிறவர்கள் 10 to 10:30. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்களா, 10 மணிக்கு சார்பாக உட்காருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் கூட ஒரு பெரிய ஒரு அட்டையில் நல்ல ஒரு அன்ரோல்டு ஒயிட் பேப்பர் எழுதி குடும்ப ஜப நேரம் இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரை அப்படி ஒரு போர்டு எழுதுங்க. உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் மனசில் அது பதியும். உங்கள் வீட்டுக்கார் வெளியே போனாலே 10 மணிக்கு நீங்கள் குடும்ப ஜபத்துக்கு வந்துடுங்க. தயவு செய்து நம்ம பிள்ளைகள் அப்படி தான் ஜபிக்க பழகுவாங்க. இதெல்லாம் நீங்கள் சொல்லி 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 வளர்க்கும் போது சில நாட்களிலே அந்த குடும்ப ஜப நேரம் ஒழுங்காயிரும். ஒரு 4 பேர் உட்காரீங்களா, 4 பாட்டு படிங்க. ஆளுக்கு ஒரு பாட்டு அவங்க தான் சூஸ் பண்ண சொல்லுங்கள். பிள்ளைகள், நீ உன் பாட்டு என்ன பாட்டு படிங்க, உனக்கு பிடிச்ச பாட்டு சொல், ஒய்ஃப் ஒரு பாட்டு சொல்லுங்கன்ட்டு நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. இப்போ நம்ம மேகசின்ஸ் வந்தீங்கன்னா அதில் ஒரு பக்கத்தில் ஒரு கதை இருக்கும், அழகாக ஒரு சத்தியம் இருக்கும், அதை வாசிக்க சொல்லுங்கள். இல்லை அந்த மேகசின்குரிய வேத பகுதி ஒரு டாப்பிக்கில் போட்டிருக்கும், ஒரு அதிகாரம் இருக்கா, இல்லை ஒரு 10 வசனங்கள் இருக்குதா, அங்கே 4 பேர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு 2 வசனம் அப்படி மாறி, இல்லை ஆளுக்கு ஒரு 3 வசனம் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாசிங்க. வாசிட்டு அதுக்குரிய அந்த சத்தியத்தை நீங்கள் வாசிட்டு கீழே ஒரு 3 ஜபக்குறிப்புகள் இருக்கும். அல்லேலூயா. அந்த 3 ஜபக்குறிகளை ஆளுக்கு ஒரு ஜபக்குறிப்பாக ஜெபம் பண்ணலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ள காரியத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆள் குடும்பங்கள் காரியங்களுக்காக பிரச்சனை ஜெபிக்கணும். இன்னைக்கு கடன் பிரச்சனை இருக்குது, சில வியாதி படுக்கை இருக்குது, நமக்கு ஒரு சவால் இருக்குது, மூத்த அக்கா பர எக்ஸாம் எழுத போகிறா, இப்படி உங்களுக்குள்ள குடும்ப நிகழ்வுகள் ஜபக்குறிப்புகள் ஒவ்வொரு நாள் இருக்கும். இன்றைக்கி கணவன் ஜெபம் பண்ணால் நாளைக்கு மனைவி ஜெபம் பண்ணும், நாளைக்கு மூத்த பிள்ளை ஜெபம் பண்ணும், அதுக்கு அடுத்து இளைய பிள்ளை ஜெபம், இப்படி ரொட்டேஷனாக ஜெபிக்கணும். குடும்ப ஜபங்கிறதுங்க சூப்பராக இருக்குங்க. அல்லேலூயா. சிலர் குடும்ப ஜெபங்களெல்லாம் நான் வீடியோ எடுத்து எங்கள் டிவியில் ஒளிபரப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். எல்லா 10 to 10:30 மணி வரையிலும் கடவுள் சித்தமானால் யாராவது ஒரு குடும்பத்தார்களை ஜெபிக்க சொல்லி, குடும்ப ஜெபம் நடத்த சொல்லி, அவர்களுக்குள்ளாக எப்படி குடும்ப ஜெபம் செய்கிறார்கள் என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விரும்பியிருக்கிறோம். ஒருவேளை என் குடும்பத்திலையும் ஒருவேளை ஏதாவது ஒரு 10 to 10:30 மணி வரையிலும் குடும்ப ஜெபம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முடிவு செஞ்சுருக்குற. ஒருவேளை நீங்களும் அந்த நேரத்தில் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிறலாம். அல்லேலூயா. பாருங்கள், எல்லாரும் செய்யணுங்க. குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூறு இல்லாத வீடு. அன்னைக்கு நீங்கள் பெற்றோர்கள் நீங்கள் பண்ணிட்ட கஷ்டங்களை உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சவால்களை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கவலைகளை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கேள்விப்பட்ட பிள்ளைகள் பாருங்கள்,
எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோடைய மக அவள் படிக்கிற இதில் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு போயிட்டு வாழ்க்கை இழந்துட்டா, அதனால் என்னாச்சு நெகட்டிவும் அதையும் சொல்லணும். ப்ளஸ் ஒருத்தர் நல்ல படித்து நல்ல இன்ஜினியர் ஆகும் டாக்டர் ஆகணும், ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லா நிகழ்ச்சிகளையும் குடும்ப தலைவர் தான் நிறைய காரியங்களை கேள்விப்படுவாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும், நம்ம அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜபம் என்ன சொல்லிக் கொடுக்கணும். அவங்க ஜெபிக்கும் போது ஓஹோ நம்மளும் இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே பதியும். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் வாசிக்கிற வேத பகுதிகளில் ஏதாவது ஒரு அற்புதம் வாசிக்கிறீங்க, மார்க் 2 உள்ள அற்புதத்தை வாசிக்கிறீங்க, அதில் ஒவ்வொருக்கொருக்கர் என்ன தோணுது, உனக்கு என்ன சத்தியம் தோணுது, உங்கள் பிள்ளைகளை பேச சொல்ல உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரங்கிறது 10 15 கூட ஆயிடுச்சு, பரவாயில்ல, குறையாயிருச்சுனாலும் பரவாயில்ல. இப்படி ஜெபிக்கும் போது ஆண்டருடைய பிரசனை உங்கள் வீட்டில் வருங்க, மகிமை வருங்க. அவர் பிரசனை வந்தால் தான் பலகீனம் போயிருல்ல, வியாதி போயிருல்ல, பிரிவு எண்ணங்கள் போயிருல்ல, அல்லையில் பாவம் போயிருல்ல. ஒரு தேவ கரங்களை தொடுங்க. அன்பு சகோதரனே, செய்தி கேட்கிற தேவனி பிள்ளைகளை, இன்றைக்கு நானும் குடும்ப ஜபம் செய்ய போகிறேன் என்று தீர்மானியங்கள். ஐயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமி நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா? ஒன்றும் பயப்படாதீங்க, இயேசப்பா உயிரோடு தான் இருக்கிறார். அவர் என்ன குழந்தை இயேசுவா, அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்க, எம்பிட்டு அற்புதம் செஞ்சுருக்கிறாருங்க. இப்போ ஒரு 10 முன்னாடி இப்போ இருக்கிற ஐஸ்வர்யமும் ஆசை வந்தவங்க வரும்னு நீங்கள் நினச்சிங்களா? வேலை வரும்னு நினச்சிங்களா? குழந்தை பாக்கியத்தை ஆண்டு கொடுப்பான்னு நினச்சிங்களா? சொந்த வீடு கட்டுவீங்கன்னு நினச்சிங்களா? எவ்வளோ ஆசை வச்சுருக்கிறாருங்க. அப்போ இவ்வளோ அற்புதம் செஞ்சு ஆண்டவர் இனியும் உங்களை கைவிட்டுருவாரா? அல்லேலூயா. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்கிற ஜபத்தை டெய்லி நீங்கள் சொல்லுங்கங்க. உங்கள் செல்ஃபோனில் சும்மா ஒரு அலாரம் வச்சுக்கோங்க, ஒரு 1 ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. அந்த அலாரம் அடிக்கும் போது ஏசப்பாட்ட பேசுங்க. அவர் வலது பக்கத்தில் தான் இருப்பார். கர்த்தரையின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் நம்புறேங்க, தாவீதுக்கு வலது பக்கத்துல கர்த்தர் இருந்ததுனால கோலியாத்தை அடிச்சிட்டான். இன்னைக்கு கணேசன் பக்கத்துல ஏசப்பா, வலது பக்கத்துல ஏசப்பா இருக்கிறதுனால எம்புட்டு பெரிய அற்புதம் செய்யறாரு பாருங்க. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் கவலை கிடையாதுங்க, நெருக்கம் வந்தா கவலை கிடையாது, ஆபத்து வந்தா கவலை கிடையாது. ஏன்னா என் வலது பக்கத்துல அவர் இருக்கிறாருல்ல. நான் என்ன தெரியுமா செய்வேன், வலது புறம் பார்ப்பேன், ஏசப்பா என் கூட இருக்கீங்கள, சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவர் மாற்றுவாருங்க. அவரை நம்மளும் அவர் அற்புதம் செய்வார்ல, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இல்லை, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தொடர்ந்து எனக்காக நீங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி பாரத்தோடு ஜெபிக்கிறீங்களோ அதுபோல் என்னையும் உங்கள் தத்து பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தனா ஏற்றுக்கொள்ளுங்க, எங்கள் ஊழியக்காரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலே அதன் பலனை அடையாமல் போவதில்லை என்று எழுதியிருக்கிறேன். நான் சொல்கிறேங்க, எனக்காக எங்கள் இடத்துல இருக்கிற 800 மிஷனரிகளுக்காக உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மிஷனரி ஊழியத்துக்கு அனுப்பி வச்சுருக்குறோம். எங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை கணேசன் விருதுநகர் பக்கத்தில் புள்ளல்கோட்டை கிராமத்தில் மிஷனரி ஊழியம் செய்கிறான்னு நினச்சி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்கங்க. ஜோமண்ணா வாயங்க வலிக்கும் போது காசை பணமாங்க. ஏசப்பா அந்த கணேசனை பயன்படுத்துங்க, கணேசனோடு இருக்கிற ஊழியக்காரங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜோமண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீக்கில் 120 முழு நேர மிஷனரிகள் புதுசாக எடுக்க போகிறேங்க. அவங்களுக்கு பைபிள் காலேஜ், ரேக்லான் பைபிள் காலேஜ்னு ஒன்று வச்சுருக்குறோம். 120 பேர்கள் இங்கே தங்கி 1 கோர்ஸு 2 கோர்ஸ் இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. அவங்க தங்குறதுக்கு தான் 60 மிஸ்டரி வீடுகளை ஆண்டர் கட்ட சொல்லியிருக்கிறார். சூனமியால் எலிசாவிற்கு கட்டி கொடுத்தது போல இப்போது வரைக்கும் ஒரு 21 மிஸ்டரி வீடுகள் கட்டியிருக்கிறோம். இன்னும் நிறைய கட்ட வேண்டி இருக்குது, நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. ஒரு மிஸ்டரி வீடு கட்டுறதுக்கு 2 லட்சம் ரூபா ஆகுங்க. 2 லட்சம் ரூபா கொடுக்குற இன்னும் ஒரு 39 ஸ்பான்சர்கள் நமக்கு தேவைங்க. ஆண்டர் பார்த்துக்கிடுவார், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காக நாம் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்கள், கடந்த செய்திகளில்
பரிசுத்த ஆவியானவர் குறித்து ஏசப்பா பேச சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருக்குங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் கேட்டு பெறணும்னு சொல்லி ஆசையே இல்லை. குழந்தை பாக்கி வேணும் அந்த ஆசையோடு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. சொந்த வீடு இல்லை, ஆண்டவர் வீடை ஏசப்பா கட்டி கொடுக்கணும்னு ஜெபிக்கிற நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய மன விருப்ப ஆசைகள் ஐஸ்வர்யமா ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தடையா இருக்குதோ அதெல்லாம் அவங்களும் ஜோம் பண்ணுவாங்க. ஊழியக்காரர்களாகி எங்கிடத்தில் ஜப குறிப்புகள் சொல்லி ஜோம் பண்ணுவாங்க. நல்லது நல்லது, ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான பேர்கள் எங்களுக்கு ஃபோனில் தொடர்பு கொள்கிறாங்க, ஜப குறிப்புகளை பகிர்ந்து கொள்கிறாங்க. ஏன், அவங்க எங்களை குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தராக நினச்சிக்கிட்டாங்க. அல்லேலூயா, நான் ஜெபிக்காமல் இருப்பேனா? இப்போ எனக்கு ஒரு கவலைன்னா என் உறவுக்காரங்க அவங்ககிட்ட தாங்க கவலைகளை சொல்ல முடியும். நான் ஏன் என்ட எல்லோரும் ஃபோன் அடிக்கிறாங்க, எல்லாருக்கும் உறவுங்க. நான் அம்மா இருக்கீங்களா, உங்களுக்கு நான் பிள்ளை, அப்பாவுக்கு பிள்ளை, சில பேருக்கு சகோதரன், சில பேருக்கு அண்ணனாக இருக்கிறேன், சில பேருக்கு தம்பியாக இருக்கிறேன், சில பேர்களுக்கு தாய் மாமா அவன் சித்தப்பா அப்படி இருக்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற ஒரு ஊழியக்கார தம்பி என்ன சித்தப்பான்னு கூப்பிடுறாங்க. அல்லேலூயா, ஏன்டா என்ன சித்தப்பான்னு கூப்பிட்றேன், எனக்கு சித்தப்பானா ரொம்ப பிடிக்கும், நான் தயவு செய்து உங்களை சித்தப்பான்னு கூப்பிட்டு, சரி கூப்பிட்டுக்கோ. அல்லேலூயா, அருமையான தேவடி பிள்ளைகளை ஒருவருக்கொருவர் உறவுகளே இதுதாங்க. உங்கள் ஜப குறிப்புகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டர் ஜெபத்தை கேட்பார்ல. அல்லேலூயா, பாருங்க கடந்த செய்திகளில் பரிசுத்த ஆவியானவர் குறித்து உங்கள்கிட்ட பேச சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை தரணும்னு சொல்லி இந்த ஏசப்பா விரும்புகிறாருங்க. டேவிட் கணேசனாகி என்ன பரிசுத்த ஆவியினால் நிரப்பிட்டார், என்னாகும், அவர்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களை லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லுகிற ஊழியக்காரனாக ஆண்டவர் என்னை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை நிரப்பினதுனால நன்மையை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பார்த்தீங்களா, நீங்கள் இந்த செய்தி கேட்குற நீங்கள் மட்டும் ஏசப்பாவை ருசி பார்த்தா பத்தாது, அற்புதத்தை பெற்றா பார்த்தது. உங்கள் மூலியமாக ஆயிரங்கள் ஆண்டோட அன்பு ருசி பார்க்கணும், லட்சங்கள் ஆண்டோட அன்பு ருசி பார்க்கணும். அதற்கு என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை பெறணும். பாருங்கள் பைபிளில் பாருங்களேன், ஏசு கிறிஸ்து 12 சீசர்களை வழி நடத்துகிறார். அடுத்து 70 பேரை கிராம ஊழியத்துக்கு பட்டணங்களுக்கு அனுப்பி வைக்கிற எதிர கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறார். அடுத்து 120 பேர் 3.5 வருஷத்தில் இருக்கிறார் சீசர்கள். ஆண்டவர் பரமேறும் போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், எதற்காக, பரிசுத்தாவியனால் உங்களை ஊற்ற போகிறேன், அதை பெற்றுக்கொள்கிறவரை காத்திருங்க. 120 பேரும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு காத்திருக்கிறாங்க. ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணபடி வாக்கு கொடுத்தபடி பரிசுத்தாவியினால் நிரப்புகிறார். 120 பேர்களையும் தேவன் தம்முடைய வல்லமையினால் நிரப்புகிறார். அல்லேலூயா. நிரப்பி என்ன நடக்குது, இன்னைக்கு நிறைய திருச்சபைகளில் பரிசுத்த ஆவியானவர்னால என்னன்னே தெரில. எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, பரிசுத்த ஆவியானவர் பெற்றா அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை பேசுனா என்னதுக்குங்க, அவ்வளோதானா, அவ்வளோதானா, நம்ம மாட்டு பேசிட்டு வீட்டுக்கு போய் கறி மீன் முட்டையும் சாப்பிட்டு தின்னுட்டு தூங்க வேண்டியதானா, அவ்வளவுதானா. பரிசுத்த ஆவியானவர் எதுக்குங்க, உங்களை பலப்படுத்தி உங்களை வரங்களினால் வல்லமையினால் நிறைத்து அடுத்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை கண்டுகொள்வதற்கு உங்களை பயன்படுத்தணும்னு சொல்லி விரும்புகிறார். இந்த செய்தியை யாருக்கும் புரியலைங்க. அந்நிய பாஷை என்பது என்ன, அந்நிய ஜனங்களை ஆண்டவர் எண்டிலே கொண்டு வருவதற்கு தான் அந்நிய பாஷை. நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றேங்க, யாராவது இந்த செய்தி கேட்குறீங்களா, நான் உங்களுக்கு தாழ்மையா ஒரு வேண்டுகோள் சொல்றேங்க. போன வருஷம் ஃபுல்லா நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்களா, அந்நிய பாஷை பேச ஆராதிச்சிங்களா, ஒருவரையாவது ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறீங்களா, ஒரு ஆத்துமாவது உங்க மூலியமா ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டாங்களா, அப்படின்னா நீங்க அந்நிய பாஷை இன்னும் நல்லா பேசுங்க. இல்லை பிரதர்னீங்கன்னா நீங்க அந்நிய பாஷையை பேசுறத நிறுத்துங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்ந்து நான் பேசுறது உண்மையாகவே பரிசுத்தாவுடைய பாஷையா அந்நிய பாஷையா அப்படின்னு சொல்லி நீங்க சோதிச்சு பாருங்க. ஏன்னா ஏன் பைபிள்ல, உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க, ஏன் பைபிள்ல என்ன போட்டிருக்குதுன்னா, பரிசுத்த ஆவியினால் அந்நிய பாஷையினால் 120 வெள்ளை நிறைத்த உடனே பேதுரு எழும்பி பிரசங்கிக்கிறான்.
பைபிளில் எல்லாத்தையும் பார்க்கணும், ஒரு ஓர கொள்கையை மட்டும் பார்த்துட்டே போகக்கூடாது. அங்கே என்ன போட்டிருக்குது, பேதுரு எழும்பி பிரசங்கித்தான், அங்கு ஏறக்குறையே 3000 பேர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். ஐயா, அருமையான தேவடைய பிள்ளைகளை பரிசுத்தாவியனும் எது எதற்காக கொடுக்கப்படுகிறது? தெரு பிரசங்கம் பண்ணணும். இந்த செய்தி கேட்குற நீங்கள் அன்னை வசம் பேசுகிறீங்களா? ஆ, அப்படின்னா நீங்கள் தெரு பிரசங்கம் பண்ணியிருக்கீங்களா? தெருவில் இருந்து இயேசுவை ரட்சகர் என்று அறிவித்திருக்கிறீர்களா? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அறிவித்திருக்கிறீர்களா? அதை கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? சரி, தெரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லையா, பரவாயில்ல. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இயேசுவை பிரசங்கித்திருக்கிறீர்களா, சாட்சியாக நின்றிருக்கிறீர்களா? இதாங்க ரகசியம். இந்த பரிசுத்தாவியானவர் குறித்து தான் கடந்த செய்திகளில் சொல்லி வர்றார். இதில் பாருங்க, மாம்சமான யாவரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லிட்டாரா? மாம்சம் இருந்தனா பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றலாம். உயிர் இருக்குதா? நீங்கள் எல்லாம் தகுதியானவங்க. விசுவாசம், ஜெபம், வாஞ்ச, விருப்பம் வேணும். பொல்லாதவளை நீங்கள் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பார்களா? கொடுப்பீங்களா? எப்படி கேட்குறாரு பாருங்க. அப்போ நீங்கள் அந்த பரிசுத்தாவுடைய வல்லமையை நான் பெறணும், பெற்று நான் ஊழியம் செய்யணும், ஆண்டவரை நிரூபிக்கணும். பல ஆயிரங்கள் லட்சங்கள் நான் இயேசு ருசி பார்த்தது போல அநேக லட்சக்கணக்கான ஜனங்கள் என்னை போல இயேசுவை ருசி பார்க்கணும்னு சொல்லி வாஞ்ச வரணும், வாஞ்ச வரணும். ஏதோ பேர் பிரஸ்தாபத்து கிடையாது, நானும் பரிசுத்தாவியனை பெற்றேன், எனக்கு அன்னிய பாஷை பேசுறேன்னு சொல்லுவதற்காக அல்ல. அல்லேலூயா! அருமையான தேவடி பிள்ளைகளை உங்கள் மீது பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். பரிசுத்தாவியனை பெற்ற உடனே முதல் அடையாளம் என்ன? அப்பொழுது குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பரிசுத்தாவியனை பெற்றுட்டாலே தீர்க்க தரிசனம் வரும், கிரியை செய்யுங்க. அவரும் கூட பேசுவார். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா! நான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட கேட்குறேங்க. இப்போ என்னுடைய மனைவி ஃபோன் பண்ணுறா, அவளுடைய செல்ஃபோன்லேருந்து ஃபன்னா நான் அவளுடைய ஃபோட்டோ வச்சுருப்பேன் பாருங்க. என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா! உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு அழகியார்னா என் ஒய்ஃப் தான் அப்படி நான் நினைக்கிறேன். இந்த செய்தியை கேட்குற எல்லா புருஷங்களும் அப்படி நினைங்க. உங்கள் ஒய்ஃபை பார்த்து உலகத்திலேயே அழகி நீதான்னு ஒருக்க சொல்லுங்க. ரெண்டு ஆம்லேட்டு எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் கிடைக்கும். அல்லேலூயா! பாருங்க, அவள் செல்ஃபோனு சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு செல்ஃபோன்ல இருந்து ஃபோன் அடிக்கிறான். நான் இப்போ ஃபோன் அடிக்கும் போது பிரசங்கம் முடிஞ்சிருச்சா, எங்கே வந்துகிட்டு இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறேன், ஹலோ சிஸ்டர், உங்களை யாருன்னே தெரிலையே, உங்கள் குரல் எங்கேயோ கேட்டாப்புல இருக்குது. ஆமாம், நீங்கள் யாருன்னு நான் கேட்க முடியுமா? செருப்படி உள்ளுங்க, என் ஒய்ஃபுடைய குரல் எனக்கு பரிச்சயம். பேசி பேசி பழகி பழகி என்னுடைய ஒய்ஃபுடைய குரல் எனக்கு பரிச்சயம் ஆயிடுச்சு. எந்த இடத்துல என் ஒய்ஃபு சத்தம் பட்டு கூப்பிட்டாலும் என்னுடைய மனைவி குரல் எனக்கு தெரியும். எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், நான் வளர்க்குற அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்னுடைய மிஷனரி தலைவர்கள் இருக்கிறாங்க, நான் நேசிக்கிற நண்பர்கள் இருக்கா, அவன் எல்லாருடைய குரல் எனக்கு பரிச்சயம். ஏன் அவளோடு கூட நான் பழகிற நேரம் செலவழிக்கிறேன்? இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியே, நீ என் ஆண்டவுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறாயா? அவருடைய பிள்ளையா மாறிட்டியா? பரிசுத்தாவுடைய அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டியா? தீர்க்க தரிசனம் சொல்லலாம். அப்படின்னா என்ன, அவர் சொல்றத நீ கேப்பப்பா, அவருடைய குரல் உனக்கு தெரியும், அவர் எப்படி பேசுவார், எந்த மாதிரி பேசுவார், அதெல்லாம் நீ ஆராயாத. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒழுங்கும் கிரமமான ஒரு ஜப வாழ்க்கையை நீ ஆண்டவருக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணேன்னா அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. பைபிளில் போட்டிருக்குது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தின் நான் வருவேன். நீ ஒழுங்கரமான ஒரு ஜெப வாழ்க்கிறீங்க, அவர் அங்கே வருவார். அவருடைய சத்தம் உனக்கு கேட்கும், அவருடைய சத்தம் உனக்கு கேட்டுச்சுன்னா நீ தீர்க்க தரிசனம் நீ சொல்லலாம் சொல்லலாம். இதை குறித்து தான் முதல் செய்தியில் சொன்னார். இன்னைக்கு அடுத்த அடையாளம் பாருங்க, வாலிபர்கள் தரிசனம் அடைவார்கள், தரிசனங்களை அடைவார்கள். இது ஒரு அடையாளம். நான் சொல்கிறேன், வாலிபர்கள் தான் தரிசனம் அடைவா, நான் வயசாயிருச்சே அப்படி நினைக்காதீங்க, நான் சின்ன பிள்ளை நினைக்காதீங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி தாங்க. நீ வாலிபன் நினைக்கிறீங்களா? வாலிபன் தான். காலை விட்டு போய் கேளுங்க, மலை நாட்டு எனக்கு தாருங்கிறான், அவன் வாலிபன் போல விரும்புகிறான். அல்லேலூயா! தரிசனம் அடைவார்கள். நான் சொல்கிறேங்க, 27 வருஷமாக வேசப்பாவுடைய ஊழியத்தை செய்கிறேங்க. தொடக்கம்
நான் மட்டும்தாங்க. நான் ஏன் இந்த ஊழியத்தை செய்ய தொடங்கினேன் யாரும் சொல்லி கொடுக்கலங்க. ஊழியன்னா என்னன்னே தெரியாதுங்க. நான் முழு நேர ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் வந்து என்ன முழு பைபிளே கிடையாதுங்க. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டு பிரிவு தெரியும் எனக்கு. ஏசப்பா பற்றி ரெண்டே ரெண்டு விஷயம் தெரியுங்க. ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாருங்க. சாக கடந்தங்க. டாக்டர் என்ன கைவிட்டுட்டாங்க இறுதி வியாதினால. ஏசப்பாட்ட வந்து ஜெபம் பண்ண ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாருங்க. இந்த செய்தி கேட்குற நண்பர்களே, நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இந்த செய்தி கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏசப்பா காசா பணமங்க சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க, அழுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வாருங்க. இந்த கணேசன் கண்ணீரை ஏசப்பா தொடச்சாருங்க. என் கண்ணீரை தொடச்சி ஏசப்பா ஒரு நாள் என் கண்களினால் பார்த்தபோது உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு அவர் அழுது கொண்டே இருந்தார் ஐயா. என் கண்ணீரை தொடச்ச ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரா? ஏன் ஜனங்கள் என்ன அறியலையே, என்ன இல்லாம எங்க போய் கொண்டு இருக்கிறார்களே. அவங்கள ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதியை சுகமாக்குன்னு சொல்லி விரும்புகிறேன். ஆனா யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னால இல்லாமல் எங்கோ போய் கொண்டு இருக்கிறார்களே. அவர் அழுதாரதையா, அழுது கொண்டே இருந்தார் ஐயா. என் கண்ணீரை துடைச்சி அவர் கண்ணீர் வடிக்கிறார்ல, நான் அவரை கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லி இந்த ஊழியத்தை செய்ய தொடங்கினேன் ஐயா, தொடங்கினேன். என் ஆண்டு மீது வைத்திருக்கிற அன்பினாலே தொடங்கினேன். ஆனால் தொடங்கினதுதாங்க நானு. மீதி நடத்துகிற 27 வருடங்களாக நடத்துகிறது எல்லாம் அவர் தான் ஐயா. அவர் தரிசனங்களை கொடுக்கிறார். நான் கிராமத்துல முத முத போகும்போதுங்க பிசாசு எல்லாம் ஓடுங்க. நான் நடந்தாலே பிசாசு ஓடுங்க. இந்த கை வச்சு வியாதி சுகமாகும் ஐயா. எத்தனை அற்புதங்களை ருசி பார்த்தவர்களும் மறுபடியும் பின்தொடர் பணியில் ஏசப்பா உங்களுக்கு பிசாசுல இருந்து விடுதலை கொடுத்தார்ல. நீங்க ஏசப்பா தொடர்ந்து நம்புங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க நம்ப மாட்டாங்க. வியாதி சுகம் படுத்திருப்பார், நம்ப மாட்டாங்க. ஐயோ நான் ஊழியம் செய்து வேசுதானான்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா எனக்கு தரிசனம் கொடுத்தாருங்க. ஆட்டுக்குட்டிகளை நீ மேயே. ஒரு கிராமத்துல ஆடு ஆட்டுக்குட்டி கட்டி கிடக்குதா, நீ ஆடு தூக்க வேண்டாம், ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வா. ஆடு தன்னாலும் ஒம்பினாடு தரிசனம் காண்பித்தார் ஐயா. தரிசனத்தை நான் அடைந்தேன் ஐயா. கிராமங்கள்ல சிறுவர் ஊழியங்களா செய்ய ஆரம்பிச்சாங்க, செய்ய ஆரம்பிச்சு. ஆண்டர் ஒரு நாள் சொல்லி கொடுத்தாரு, நாம பாக்குற இப்போ ஒரு 10-15 கிராமங்கள்ல சிறு பிள்ளைகளை சந்திக்கிறோம்ல, அந்த 10-15 கிராமங்கள்ல விபிஎஸ் ஊழியத்தை செய்யறல, அந்த 15 கிராமத்தையும் ஒரு நாள் ஒரே இடத்துல கூட்டினா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு தரிசனம் காண்பிச்சாருங்க, தரிசனம் அடைய வச்சாருங்க. நாங்க அப்படி எல்லாம் நானும் என்னுடைய ஊழியர்கள் எல்லாம் சேர்த்து கூட்டினோம். நாங்கள் வச்ச முகாம்களில் ஆரம்ப அந்த சிறுவர் முகாமில் 1000 வாலிபர்கள் வந்தார்கள். 3800 சிறுவர்கள் சிறுமிகள் வந்தார்கள். அவர்களுக்கு ஆண்டோட அன்பை நாங்கள் சொல்லி கொடுத்தோம் ஐயா. எத்தனை அற்புதம் ஐயா. திடீர்னு அந்த சிறு பிள்ளைகளுடைய காரியங்களெல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு 700 பேர்கள் டீனேஜ் வாலிபர்கள், இளம் வாலிபர்கள். அப்போ ஆண்டர் ஒரு தரிசனம் கொடுத்தாருங்க, இந்த 700 பேர்களையும் தனியாக வச்சு ஒரு கேம்ப் நடத்தினா என்ன. ஒரு வாலிபர் முகாமை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று ஒழுங்கு செய்தம் ஐயா. நாங்கள் வைத்த வாலிபர் முகாமிலே முதல் வயது 1000 பேர், 1500 பேர். இன்னும் முதல் முறையாக விருதுநகரில் 5000 பேர்கள் கொண்ட ஒரு வாலிபர் முகாமை நாங்கள் நடத்த போகிறோம் என்று அருமையான எங்களுடைய தகப்பன் மோகன் சிலாசர சன்னிடத்தில் கேட்டோம். ஐயா இடத்தில் கேட்டோம். அவங்களும் சந்தோஷமாக ஜெபித்து ஆண்டவர் சொன்னபடியால் அந்த முகாமிற்கு வந்தார்கள். முதல் முகாமில் 7300 வாலிபர்கள் வந்தார்கள். அவர்களை ஆண்டவர் ரட்சித்தார், அவளை அபிஷேகித்தார். போதவில்லை, இன்னும் தரிசனம் காண்பிக்கிறார். 1000 போதாது, 7000 போதாது, இன்னும் அடுத்தடுத்து முகாம்கள். கடைசியாக வைத்த முகாமில் 100,000 மேற்பட்ட வாலிபர்கள் தரிசனம் காண செய்தார். ஊழியக்காரர்களை உருவாக்க வேண்டும் என்ற தரிசனம், தாய் தகப்பனற்ற பிள்ளைகளை எங்கள் சொந்த பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் என்ற தரிசனம். ஆண்டவர் கடைசியா எண்டாக தரிசனத்தை இந்த கணேசனை அடைய செய்திருக்கிறார் ஐயா. என்ன தரிசனம்? நான் சாகிறதற்கு உள்ளாக 7000 மிஸ்டரிகள், 100,000 கிராமங்கள் என்று இலக்கையா. இதற்கெல்லாம் காரணம் என்ன? என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பரிசுத்தாவினுடைய அந்த வல்லமை ஐயா. எனக்குள்ள அவர் வந்து விட்டார், எனக்குள் அவர் ஊற்றி விட்டார்.
அவர் என்னை தீர்க்கதரிசனம் சொல்லும்படி என்னை பேச வைக்கிறார், என்னை தரிசனங்களை காண வைக்கிறார் ஐயா, தரிசனங்களை அடைய வைக்கிறார் ஐயா. சிறு பையனாக இருக்கும் போதே யோசேப்பை ஆண்டவர் முன்குறிக்கிறார், அந்த யோசேப்பிற்கு ஒரு தரிசனத்தை அடைய காண செய்கிறார். என தரிசனம், எல்லாம் இவன் அரிக்கட்டுகள் உயர்ந்திருக்கிறது, அவன் முன்பாக இருக்கிற எல்லா அரிக்கட்டுகளும் தாழ விழுகும், உனக்குரியவர்கள் எல்லாரும் உன்னிடத்திலே விழ வைப்பேன். அதுதான் தரிசனம், தரிசனத்தை அடைய வைக்கிறார். அந்த தரிசனத்தை அடைய வைக்கிற ஆண்டவர் மாத்திரம் அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஐயா. இந்த செய்தி கேட்கிற சகோதரே சகோதரியே, இன்றைக்கு என் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னை பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைப்ப விரும்புகிறேன், என் ஆவியின் அபிஷேகத்தை உன் மீது ஊற்ற விரும்புகிறேன், அதன் மூலியமாக உன்னை தீர்க்கதரிசனம் சொல்ல வைக்க போகிறேன், அதன் மூலியமாக உனக்கு தரிசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களா? கிறிஸ்துவ வாழ்க்கை ஏதோ சும்மா இருக்கிற வாழ்க்கை அல்ல, லட்சங்களை சந்திக்கிற வாழ்க்கை ஐயா. இந்த கணேசனை பயன்படுத்துகிறார், யோசேப்பை பயன்படுத்துகிறார், இன்றைக்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைத்தள்ளுவீராக, என்னை நிரப்பும், நம்முடைய பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் என்று சொல்லி யாரெல்லாம் எங்கிருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மீது நம்முடைய வல்லமை ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவர்களே, ஊற்றப்பட்ட ஒவ்வொருவரும் முதல் அடையாளமாக தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பீராக, பழக்கு வைப்பீராக, அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக, தரிசனங்களை காண செய்வீராக. இந்த கணேசனை தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறீரே, தரிசனங்களை காண வைக்கிறீரே, என் ஆண்டவர் தம்முடைய வல்லமினால் மயமினால் நிரப்புவீராக. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும் தரிசனங்களை காண செய்யும் ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, அமேன். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டியிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ₹5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷினரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ₹2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷினரி வீட்டை கட்டி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளர செய்ய ₹300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷினரிகளை மாதந்தோறும் ₹10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எலும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எலும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எலும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷினரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ₹1,000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எலும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷினரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள், 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.